சீரொன்று தூக்குள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலில் ஆச்சாரிய வந்தனம். ஒரு புதிய ஸ்லோகத்தின் மூலம் பிதா மாதுர்மே பூதி பிரதித குண ஜொட் ராகவ குரு பிஷாச்சேப்யோ முக்தோ பவமஹ சத்யோஸ்ய கிருபயா வினா காரியாரூட பிரசதனம பூதி மையபி ததஹ பிபாம்யங்கிரே தீர்த்தம் புத்த பகுமதம் தீர்த்தமஹிதம். அடியேனுடைய தாயாரின் தகப்பனார் ஸ்ரீவே திருமலை ஈச்சம்பாடி மதுராந்தகம் வீரராகவாச்சாரியார் சிறந்த நற்பண்புகளுடன் இருந்தார். பிரசித குண ஜுட் பிரசித சிறப்புமிக்க குண நற்பண்புகளோடு ஜுட் மகிழ்பவராக இருந்தார் என்னுடைய மாதாமகர். அஸ்ய கிருபையா இவருடைய அருளாலே அஹஹா அடடா ஷட்யஹ பிஷாச்சேப்யோ முக்த ஆறு பிசாச்சுகளிலிருந்து நான் விடுபட்டேன். காமம் குரோதம் முதலிய ஆந்தர சத்துருக்கள் என்ற ஆறு பிசாச்சுகளிலிருந்து நான் விடுபட்டதற்கு காரணம் அந்த பெரிய ஆச்சாரியருடைய கிருபைதான். அதன் விளைவாக கருடத்வஜனுடைய அனுகிரகம் பகவத் அனுகிரகம் அடியேனுக்கும் கிடைத்தது. பிபாம்யங்கிரே தீர்த்தம் அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை அடியேன் பருகிறேன். பூத பகுமதம் அந்த ஸ்ரீபாத தீர்த்தமானது பண்டிதர்களாலே வெகுமதிக்கப்பட்டதாக இருந்தது. தீர்த்தமஹிதம் தீர்த்தர்கள் என்கிற சான்றோர்களாலே கொண்டாடப்பட்டதாகவும் இருக்கிறது. அதை நான் பருகுகிறேன். ஸ்லோகத்தின் அர்த்தம் முடிந்தது. இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே வழக்கம் போல மூன்று விசேஷங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்ப்போம். முதலாவது சிறப்பு, ஒவ்வொரு பாதமும் பி என்ற ஒரே எழுத்திலே ஆரம்பிக்கிறது. பிதா பிசாச பிநாக பிபாமி என்ற பதங்களிலே ஆரம்பிக்கிறது. இதனாலே பாதானுப்பிராசம் என்கிற சப்தாலங்காரம் வந்தது. இது முதல் சிறப்பு. இந்த ஸ்லோகத்தின் இரண்டாவது சிறப்பு குறிப்பால் உணர்த்தல் என்பது. இன்றைக்கு என்ன உபன்யாசமோ அந்த விஷயத்தை சூச்சனம் பண்ணுவது. இன்றைய உபன்யாசம் தந்தையும் நீயே என்பது பற்றியது. அதாவது பெருமாளே நமக்கு பிதாவாக இருக்கிறார் என்பது. அதை சூச்சிக்கும் விதமாக இந்த பத்தியமானது பிதா மாதுரும் மே பூத் என்று பிதா என்ற சப்தத்தினாலே ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்லோகத்தினுடைய மூன்றாவது சிறப்பு ஏதோ ஒரு பதத்திலே இரட்டை அர்த்தங்களுடன் கையாளல் என்பது. இங்கே அந்த பதம் தீர்த்தம் என்பது. கடைசி வரியிலே பிபாம்யங்கிரே தீர்த்தம் புத பகுமதம் தீர்த்தமஹிதம் என்று தீர்த்த என்கிற பதம் இரண்டு இடங்களிலே இரண்டு வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்திருக்கிறது. மரியாதைக்குரிய பெரியவர்களுக்கு தீர்த்தர்கள் என்று பெயர். யாமுன தீர்த்தர் ராமாவது தீர்த்தர் என்றெல்லாம் சொல்லலாம். சாஸ்திர விபஷ்டித்துகள். அதே மாதிரி புண்ணியமான ஜலத்துக்கும் தீர்த்தம் என்று பெயர். இந்த தீர்த்தா என்பதில் இருக்கிற இரண்டு அர்த்தங்களை வைத்து தேசிகன் முதலான மகா கவிகள் நிறைய விளையாட்டுகளை விளையாடி இருக்கிறார்கள். இங்கேயும்
சான்றோர்கள் போற்றுகிற ஸ்ரீபாத தீர்த்தம் என்பதை சொல்வதற்கு தீர்த்தர் போற்றும் தீர்த்தம் என்று சொன்னதாலே ஸ்லேடை நயமும் வந்தது. இப்படி வழக்கம் போல மூன்று சிறப்புகளோடு கொண்ட ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்தை அனுபவித்தோம். அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். இந்த ஸ்லோகத்தை தமிழிலே எதுகையோ மோனையோ கொண்ட ஒரு பதமாக ஆக்குவது, ஒரு வாக்கியமாக ஆக்குவது வழக்கம். அதன்படி இதனுடைய தமிழாக்கம் இன்றைக்கு, பிரானே உன் அருளலையின் பின்னாலே வரும் விழிகள் பிறருடைய செவிகளுக்கு பீயூஷம் போல் பேச்சை பிறப்பிக்க என்னாக்கில் என்று. ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலே எப்படி ஒவ்வொரு வரியும் பி என்கிற எழுத்திலே ஆரம்பித்ததோ அதே பி என்கிற எழுத்திலே இன்றைக்கு ஆரம்பிக்கும்படியாக இதனுடைய தமிழாக்கம் நடைபெற்றிருக்கிறது. பிரானே என்பது தேவ என்பதனுடைய திஷந்துமே தேவ என்று இருக்கிறது அந்த பதத்தினுடைய தமிழாக்கம், அதாவது பெருமாளை கூப்பிடுகிற சம்போதனம். உன் அருளலையின் என்பது என்பது உன் என்றும், தயா தரங்க என்பது அருள் அலை என்றும் வந்திருக்கிறது. அனுச்சராஹ கடாக்ஷாஹ என்பது பின்னாலே வரும் விழிகள் என்று இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பிறருடைய செவிகளுக்கு பீயூஷம், பீயூஷம் என்றால் அமிர்தம், செவிகளுக்கு என்றால் சிரவணத்துக்கு. அதனாலே அமிர்தம் ஷரந்தி என்பது ஸ்ரோத்ரீணாம் பும்சாம் என்று இருப்பது பிறருடைய செவிகளுக்கு பீயூஷம் என்று இங்கே மொழிபெயர்க்கப்பட்டது. பேச்சை என்பது மூலத்திலே சரஸ்வதி என்பதனுடைய மொழிபெயர்ப்பாகும். திஷந்து என்பதற்கு பதில் பிறப்பிக்க என்றும், மே என்பது என் நாக்கில் என்றும் வந்திருக்கிறது. பிரானே உன்னருளையின் பின்னாலே வருவிழிகள் பிறருடைய செவிகளுக்கு பீயூஷம் போல் பேச்சை பிறப்பிக்க என்னாக்கில் என்று ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே இருக்கிற ஒரு ஸ்லோகம் இன்றைக்கு வந்தனமாக அமைந்தது. இன்றைய தலைப்பு தந்தையும் நீயே முந்துரநிற்றலின் என்கிற மும்மணிக்கோவை வரி இருக்கிறதே, ஏழாவது பாசுரத்திலே ஒரு வரி, அதிலே தந்தையும் நீயே என்பதாகும். பகவான் நமக்கெல்லாம் தந்தை ஆனவர் என்பது இன்றைய விஷயம். இது வேதத்தினுடைய முக்கிய கருத்தாக இருப்பதாலே வேத வாக்கியங்களிலே 10 வாக்கியங்களை மேற்கோளாக காட்டி 10 காரணங்களாலே பகவான் நமக்கு தந்தை என்பதை இன்றைக்கு கேட்கப் போகிறோம். நாம் இன்றைக்கு காட்டப் போகிற எல்லா வேத வாக்கியங்களுமே தைத்திரிய சம்ஹிதை, கிருஷ்ண யஜுர்வேத தைத்திரிய சம்ஹிதை என்பதிலிருந்து மட்டும்தான் எடுக்கப்படும். ஏனென்றால் வேதங்கள் அனந்தங்களாக இருப்பதாலும், மற்ற ரிக்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் என்பவற்றிலே அடியேனுக்கு பரிச்சயம் குறைவாக இருக்கிறபடியினாலும் எனக்கு பழக்கமான தைத்திரிய சம்ஹிதையில் இருந்து மட்டும் இன்றைய மேற்கோள்கள் எடுக்கப்படும். இதில் சற்று ஆச்சரியத்தை தருகிற விஷயம் என்ன என்றால், இந்த ஒரு சம்ஹிதையிலேயே பெருமாளை தந்தை என்று கூறுகிற வாக்கியங்கள் 10 மேற்பட்டிருக்கின்றன. அவற்றிலிருந்து நாம் 10 பொறுக்கி எடுக்கிறோம் என்பது மட்டுமன்றி, அந்த ஒவ்வொரு வாக்கியமும் தந்தையானவன் தன்னுடைய புதல்வனுக்கு, மகனுக்கு ஆற்றுகிற ஒவ்வொரு பணியை காட்டுகிறது என்பதும், அதன் மூலமாக பகவானும் நம்முடைய தந்தை என்று சொல்வதற்கு 10 வெவ்வேறு காரணங்களை தெரிவிக்கின்றன என்பதும்,
சிறிதே வியப்பை தருகின்றன. அவை இந்த கருத்துக்கு வலுவூட்டுகிறபடியினாலே வேத கொள்கையாக இந்த தந்தையும் நீயே என்று இருப்பதை இன்றைக்கு அனுபவிக்கப் போகிறோம். சுருக்கமாக ஆரம்பத்திலே சொன்னால் இந்த 10 காரணங்களை இரண்டு குழுக்களாக, இரண்டு பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம். முதலிலே முதல் 5 காரணங்கள் மிகவும் முக்கியமானதாக தோன்றுகின்றன. அவற்றை இவ்வாறு சுருக்கலாம். உண்டாக்கி காப்பதாலும் உபதேசம் பண்ணலாலும் உரு பெயர்கள் இடுவதாலும் உடைமைகளை கொடுப்பதாலும் உடனிருந்தே உழைப்பதாலும் என்று. பிதாவானவன் எப்படி தன்னுடைய குமாரனை புதல்வனை புத்திரனை உண்டாக்கி ரட்சிக்கிறானோ அதே போல பகவானும் நம்மை எல்லாம் உண்டாக்கி ரட்சிக்கிறார் என்பது முதல் காரணம். பிதாவானவன் எப்படி தன்னுடைய தனையனுக்கு பிள்ளைக்கு உபதேசங்களை ஹிதங்களை பண்ணு ஹித உபதேசங்களை பண்ணுகிறானோ, இப்படி செய்ய அப்படி செய்யாதே, இது நல்லது இது கெட்டது என்றெல்லாம் கற்றுக் கொடுக்கிறானோ, அதுபோலே பகவானும் நமக்கெல்லாம் உபதேசத்தை பண்ணுகிறார். ஸ்ருதி ஸ்மிருதி ரூபமாக வேதோபதேசம் உலகத்திலே முதல் முதல் பண்ணினவர் அவர்தான். மூன்றாவதாக, பிதாவானவன் உருவாக்கல் மட்டும் பண்ணாமல் அந்த பையனுக்கு நாமகரண காலத்திலே எப்படி பெயர்களை இடுகிறாரோ அதுபோல இந்த உலகத்தில் இருக்கிற சேத்தன அசேத்தன வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் நாம ரூப வியாக்கரணம் என்று பெயரையும் உருவத்தையும் உண்டாக்கியவர் இட்டவர் பகவான் என்று வேதாந்தங்கள் வர்ணிப்பதாலே இந்த விதத்திலும் பகவான் பிதா போன்றவர். நாலாவதாக, பிதா என்பவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பாகம் பிரித்து கொடுத்து விட்டு எல்லா சொத்துக்களுக்கும் அவர்களையே உரிமையாளர்களாக ஆக்கி விடுவது போல பகவானும் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை பெரிய உரிமையாளனாக ஆக்கி தன்னை போல ஆக்கி விட்டுப் போகிறார் என்பதாலே அவர் உடைமைகளை கொடுக்கிறார் என்கிற 4வது பொருத்தம். 5வதாக, உடனிருந்தே உழைப்பதாலும் பெருமாள் பிதாவானவன் எப்படி நம்மோடு கூடவே இருந்து கொண்டோ நமக்காக நிறைய காரியங்களை பண்ணி உத்தாரணம் பண்ணுகிறானோ அதுபோல பெருமாளும் நம்மோடு கூடவே பிரியாமல் இருந்து நம் உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்து நமக்கு சின்ன காரியங்களை பண்ணுகிறார். இப்படி 5 முக்கிய காரணங்கள் பெருமாளை நம்முடைய தந்தை என்று சொல்வதற்கு. இது தவிர வேத வாக்கியங்களிலே வேறு சில காரணங்களையும் சொல்லியதுண்டு. அவை எவை என்றால், பழகுவதற்கெளிமையாலும் பலபடியாய் காவலாலும் பற்றுடன் பின் தொடர்வதாலும் பரிச்சரியை ஏற்பதாலும் பரிசுகளை தருவதாலும் என்றெல்லாம் வெவ்வேறு வேத வாக்கியங்களிலே வெவ்வேறு காரணங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. இப்படி 10 வித காரணத்தினாலே பகவானே நமக்கு தந்தையாகிறார். இந்த 10 ஒவ்வொன்றாக கேட்கப் போகிறோம். இப்போது இந்த 10 முதல் 5 நிறைய நேரம் எடுத்துக் கொள்ளப் போகிறோம். நாம் இந்த ஒவ்வொன்றுலேயும் மொத்தம் 10 இருக்கின்றனவே, அதே ஒவ்வொன்றிலேயும் 4 பொது அம்சங்கள் இருக்கும். ஒன்று, ஒவ்வொன்றிலேயும் ஒரு வேத மந்திரமானது பிரதானமான மேற்கோளாக இருக்கும். பெருமாளுக்கும் பிதாவுக்கும் உள்ள பொருத்தத்தை அது விளக்குவதாக அந்த வேத மந்திரம் இருக்கும். இரண்டாவதாக, அந்த மந்திரத்திலே பிதா என்கிற பதமே இருக்கும். அதற்கு பரியாயமான ஜனகா சவிதா என்கிற பதங்கள் எல்லாம் இருக்கிற வேத மந்திரங்களும் நிறைய இருக்கின்றன. அவற்றை இன்று காட்டப்போவதில்லை. பிதா என்கிற பதம் எல்லாவற்றிலும் இருக்கும். மூன்றாவதாக, பிதாவுக்கும் பகவானுக்கும் பொதுவாக ஒரு செயல் அந்த மந்திரத்திலே விளக்கப்பட்டிருக்கும். அந்த செயல் நாம் சற்று கேட்டோமே 10 காரணங்கள், அதிலே ஒன்று அந்த மந்திரத்திலே இருக்கும். அந்த மந்திரத்தினுடைய வேத பாஷ்யத்திலே சாயனர் எழுதியிருக்கிற உரையானது அந்த கருத்துக்கு ஒத்து வரும்படியாக இருக்கும். அதாவது சாயனர் உரையை தழுவி நாம் அந்த கருத்தை கூறுகிறோம். இந்த 4 பொது அம்சங்களுடன்
பத்து ஒப்புமைகளையும் விளக்கியவுடன் இன்றைய உபன்யாசம் முடிவு பெறும். முதல் அம்சம் உண்டாக்கி காப்பதாலும் என்பது. தந்தை பனையனை உண்டாக்குகிறார், பிறகு ரட்சிக்கிறார். இது உலகம் அறிந்த விஷயம். பகவானும் அப்படியே என்று பகவானை பிதாவாக கூறுகிற ஒரு வேத மந்திரம் இவ்வாறு விளக்குகிறது. ஓம் யோன பிதா ஜனிஷாயோ விதாதா யோன ஸ்வசோ அப்யாஸ ஜஜன என்று. வேத பாஷ்யப்படி இதனுடைய அர்த்தம் இப்படி ஆகும். இதற்கு முன் மந்திரத்திலே விஸ்வகர்மா என்ற பெயருடன் பகவானை வர்ணித்திருக்கிறார். அந்த விஸ்வகர்மா என்று சொல்லப்பட்ட பரமாத்மாவானவன் நமக்கு பிதா என்றும் ஜனிதா என்றும் விதாதா என்றும் மூன்று பதங்கள் இந்த மந்திரத்திலே அவரை பற்றி சொல்கின்றன. மூன்றுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அர்த்தம்தான். அப்பா தந்தை என்கிற அர்த்தம், பிதா ஜனிதா விதாதா. நாம் வேண்டுமானால் சூக்ஷ்மமான அர்த்த பேதங்களை வைத்துக் கொண்டு வளர்ப்பு தந்தை, பெற்ற தந்தை, ஜீவன உபாயம் பண்ணிக்கொண்ட தந்தை என்று மூன்றாக வைத்து சொல்லலாம். பிதா ஜனிதா விதாதா என்று இந்த மூன்றுமாகவே அவர் ஆகிறார் என்பது இந்த மந்திரத்தினுடைய கருத்தாகிறது. அது தவிர சதோ அபியாச ஜஜான என்று இருக்கிறது. தன்னிடமிருந்தே நமக்கு தேவையானதெல்லாம் படைத்தார் என்று அர்த்தம். இதிலே ஒரு ஆட்சேபம், படைப்பு கடவுள் பிரம்மா, திரிலோகத்திற்கும் அதிபதி இந்திரன், மழையை கொடுப்பவன் பர்ஜன்யன், நெருப்பை தருபவன் அக்னி என்று வெவ்வேறு தேவர்கள் அல்லவா ஒருவர் சிருஷ்டிப்பவராகவும் ஒருவர் ரட்சிப்பவராகவும் வேறு சிலர் நீர் நெருப்பு முதலியவற்றை தருபவராகவும் இருக்கிறார்கள் வேத கருத்தின்படி. அப்படி இருக்கும் பொழுது எல்லா விதமான பிதாவும் பகவானே ஆகிறார் என்பது எப்படி சரியாகும் என்று கேள்வி எழுப்பினால் அதற்கான சமாதானம் இந்த மந்திரத்திலே அடுத்த வரியிலே இருக்கிறது. இதே மந்திரத்திலே யோ தேவானாம் நாமதா ஏக ஏவ என்று அந்த மந்திரம். இதனுடைய அர்த்தம் எவன் தேவதைகளுக்கு நாமங்கள் இருக்கின்றனவே அந்த பெயர்களை சூட்டினவன் அந்த பெயர்களை தானும் தரித்தவன், ஏகா ஏவ ஒருவன் மட்டுமாகவே இருப்பவன் என்பது. எவர் தேவர்களின் பெயரை தரிக்கிற ஒரே ஒருவரோ என்று அர்த்தமாகிறது. இதிலே அருமையான மூன்று கருத்துகள் பொதிந்திருக்கின்றன. அக்னி இந்திரன் முதலிய பெயர்கள் யாவுமே பரமாத்மாவுக்கு பெயர்களாகும் என்பது முதல் அருங்கருத்து. அக்னி என்ற பதம் எப்படி நிஷ்பன்னமாயிற்று என்று பார்த்தால், அக்ரே நயதி என்கிற காரணத்தை சொல்லி பார்த்தால் முன் நடத்தி செல்பவன் என்கிற அர்த்தம் கிடைக்கிறது. பெருமாளே நம்மை எல்லாம் முன் நடத்தி செல்வதாலே அவருக்கு அக்னி என்று பெயர். அதே மாதிரி இந்திரன் என்ற பெயர் எப்படி வந்தது என்றால், இதி பரமேஸ்வரியே என்கிற வினையடி வழியாக வந்த காரணத்தினாலே இந்திரன் என்பதற்கு பரம ஐஸ்வர்யம் உடையவன் என்ற அர்த்தம் வருவதாலே பெருமாளே பரம ஐஸ்வர்யம் உடையவரானபடியினாலே அவருக்குத்தான் இந்திரன் என்று பெயர் என்று இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் பத
உற்பத்தி பண்ணி நேரடியாகவே அவை பெருமாளை போதிப்பவை என்று அர்த்தங்கள் சொல்லலாம். அல்லது அக்னி இந்திரன் முதலியவர்களை ஒவ்வொருவருமே பெருமாளுக்கு சரீரமானவர்கள், அவர்களுக்கு அவன் ஷரீரி அதாவது அந்தர்யாமியாயிருந்து ஆட்டி வைப்பவன். எப்படியானால் நம்முடைய உலக வழக்காற்றிலே சரீரத்தை அதாவது தேகத்தை உடலை சொல்லுகிற சப்தங்கள் எல்லாம் ஆத்மாவையும் சேர்க்குறிக்கின்றனவோ, உண்மையில் ஆத்மாவை போதிக்கின்றனவோ, அதே போல பெருமாளுக்கு சரீரமான இந்திராக்னி முதலியவர்களுடைய பெயர்கள் எல்லாம் பகவானையும் குறிக்கும் என்பது இரண்டாவது. இதை அபர்யவசான விருத்தி என்று சொல்லுவார்கள் வேதாந்த சாஸ்திரத்திலே. இந்த மந்திரத்திலே இருக்கிற மூன்றாவது கருத்து ஏக ஏவ என்பதிலே இருக்கிறது. பரம்பொருள் ஒன்றே ஒன்று என்பது மூன்றாவது முக்கிய கருத்து. நிறைய தேவர்களை சொல்லி இருப்பதாலே நிறைய தெய்வங்களை தேவதைகளை வேதம் சொல்லி இருப்பதாலே பல கடவுளர்களை கொண்ட மதம் இது என்று மேலெழுந்த வாரியாக பிரவிக்கிறார்கள் பல பேர். ஆனால் அங்கங்கே மிக தெளிவாக ஏக ஏவ என்று வேதத்திலே சொல்லி இருப்பதாலே ஒரே ஒருவன்தான் பரமாத்மா, அவன் சில சமயங்களிலே பல வடிவங்களை எடுத்துக் கொள்ளுகிறான், சில சமயங்களிலே பலர் மூலமாக தன் படியை நிறைவேற்றிக் கொள்ளுகிறான் என்று சொல்லியிருப்பதாலே பரம்பொருள் ஒன்றே ஒன்று என்பது முக்கிய கருத்தாகிறது. வெளிநாட்டவர் சிலர் இதை புரிந்து கொள்ளாதபடியாலே வேதத்திலே இருக்கிற ஒன்றே ஒன்று என்கிற வாக்கியங்கள் பல இடங்களிலே இருக்கின்றன, அவற்றை கவனிக்காமல் விட்டபடியாலே சில குறைகளை இந்து மதத்துக்கு அவர்கள் பரப்பினார்கள். அது கிடையாது என்பதாலே இந்த கருத்துக்கு முக்கியத்துவம் வருகிறது. இதிலிருந்து இந்த மந்திரத்திலிருந்து இந்த மந்திரத்தினுடைய இரண்டாவது பாதியிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், தந்தையினுடைய பணிகள் என்று இங்கே சொன்ன பணிகளை பல பேர் பண்ணுவதாக நமக்கு தோன்றினாலும் பிரம்மா இந்திரன் முதலானவர்கள், பரமாத்மா ஒருவனே நமக்கு தந்தை என்பது இந்த மந்திரத்தினுடைய அர்த்தமாகிறது. மும்மணி கோவையிலே தந்தையும் நீயே என்று சொன்னதனுடைய விளக்கம் இந்த மந்திரத்திலே இப்பொழுது கிடைக்கிறது. மந்திரத்தை ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். இதில் நாலாவது பாதத்தை நான் விளக்கவில்லை, அது எல்லா வஸ்துக்களும் அவனிடத்தில் நயமடைகின்றன என்பதை காண்பிக்கிறது. நமக்கு அவன் தந்தை என்று சொல்வதற்கு அது தேவையில்லை. இதுவரை தந்தையும் நீயே, பகவானே தந்தை என்பதற்கான காரணங்களை பொருத்தங்களை சொல்வதற்கு முற்பட்டு அவன் உருவாக்கி ரட்சிக்கிறான் என்கிற ஒரு காரணத்தை மட்டும் சொல்லி புரிந்து கொண்டோம். அடுத்தது இரண்டாவது, உபதேசம் பண்ணுகிறான் என்பது. தந்தையானவன் புதல்வர்களை உண்டாக்கி நோய் நொடி அண்டாமல் காப்பாற்றி வாழும் வழியையும் ஏற்படுத்துகிறான் என்று இதற்கு முன்னே கேட்டோம். அதோடு தந்தையினுடைய கடமை முடிவதில்லை. மகனை நல்லவனாக ஆக்குவதும் தந்தையினுடைய கடமைகளிலே உண்டு. அதற்காக அவன் மகனுக்கு கற்றுத்தர வேண்டியன என்று நிறைய உண்டு. நீதி நூல்கள் காட்டும் அறிவுரைகள் இதில் முக்கியமானவை, அவற்றையெல்லாம் தந்தை கற்பிக்கிறான். அதே மாதிரி வேத கல்வி, அதனுடைய ஆரம்பம் பிரம்மோபதேசம் என்பது உபநயன காலத்திலே நடைபெறுகிறது.
திரைவர்ணிகர்களுடைய குடும்பங்களிலே இது முக்கியமான உபதேசமாகிறது. இதில் சிக்ஷா என்கிற கல்வி ஆரம்பிக்கிறது. இந்த விதமான சிக்ஷை தருவது பற்றி ஒரு வேத மந்திரம் இவ்வாறு விளக்கம் தருகிறது. இந்த மந்திரத்திலேயும் பிதா என்கிற பதம் வருவது மட்டுமன்று பிதாவை போல பகவான் என்பதும் வருகிறது. ஓம் இந்திர பிதா புத்ரேப்யோ யதா சிக்ஷானோ அஸ்மின் புருஹூத யாமனி என்பது ஏழாம் காண்டத்திலே. இதனுடைய அர்த்தம், தந்தையானவர் தன்னுடைய புத்திரர்களுக்கு எப்படி பண்ணுவாரோ, அதாவது தங்கு போட்டு கொடுப்பாரோ, அதுபோல இந்திரனே எங்களுக்கு இந்த கிரசுவை கொண்டு கொடு. கிரதும் நக ஆஹர, ஆஹர என்பது வேதத்திலே ஆபர என்று வரும். புருஹூதனே, இந்த கர்ம விசேஷத்திலே எங்களுக்கு உபதேசம் பண்ணு. பகவான் முதன் முதலிலே லோகத்திலே உபதேசம் பண்ணினவன். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஷ்ட பிரஹிணோதி தஸ்மை என்று வேதமே கூட இந்த பிரதம உபதேசத்தை பற்றி பேசும். உபதேசம் பண்ணினவன் பகவான். சிக்ஷா என்பதற்கு கல்வி என்கிற அர்த்தம் இன்றும் ஹிந்தி முதலிய பாஷைகளிலே வழக்காரிலே இருக்கிறது. சிக்ஷானோ அஸ்மின் என்று இந்த வேத மந்திரம் சொல்கிறது. இந்த மந்திரத்திலே கருத்து என்ன என்றால், ஒரு தந்தையானவன் தன்னுடைய தமையர்களுக்கு பண்ணுவது போலே பகவான் இறைவன் எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை. இதனாலே இரண்டாவது முக்கியமான ஒப்புமை சொல்லப்பட்டது பிதாவுக்கும் பெருமாளுக்கும், இரண்டு பேருமே உபதேசிப்பவர்கள் என்கிற பொருத்தம். பெருமாள் நமக்கு ஆச்சாரியரும் கூட. இன்றைக்கும் கூட பெருமாள் ஆச்சாரிய பரம்பரையிலே நமக்கு பிரதம ஆச்சாரியனாக இருக்கிறார். பெருமாள் எதனாலே நமக்கு பிரதம ஆச்சாரியன் என்பதை மிக விளக்கமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார் குரு பரம்பராசாரம் என்கிற கிரந்தத்திலே தேசிகன். அந்த பெருமாளுடைய கட்டளைகளே ஸ்ருதி ஸ்மிருதிகள், அவை அவருடைய உபதேசங்கள் ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள், அவைகளை ஒட்டி வந்த மற்ற கிரந்தங்கள். அவை நம்மாலே மீறக்கூடாதவை. அதையும் பகவானே சொல்லி இருக்கிறார் பகவத்கீதையிலே. தந்தையினுடைய கட்டளைகள் தமையர்களுக்கு எப்படி மீறக்கூடாதவையோ, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற மூதுரை எப்படி ஏற்பட்டதோ அதுபோல பகவானுடைய கட்டளைகளும் மீற ஒண்ணாதவை. பகவானும் தந்தை போல் நமக்கு உபதேசிக்கிறான், பகவானும் தந்தை போல் நமக்கு ஆச்சாரியனாகிறான். பகவானுடைய ஆணைகளும் சுத்தி ரூபமாக நமக்கு கிடைத்திருக்கின்றன என்ற காரணங்களாலே பகவானுக்கும் தந்தைக்கும் இரண்டாவது ஒப்புமை காரணம் வலுவாக அமைந்துவிட்டது. இந்த வேத மந்திரத்தை மறுபடி ஒரு தடவை கேட்போம். ஓம் இந்திரக்ரதுன்னாபரபிதா புத்ரேப்யோ யதா சிக்ஷானோ அஸ்மின் புருஹூதயாமனீ. அடுத்ததாக மூன்றாவது பொருத்தம், பகவானை நாம் ஏன் தந்தை என்று சொல்கிறோம் என்பதற்கு உரு பெயர்கள் இடுவதாலும் என்று. உரு என்றால் உருவங்கள், பெயர்கள் என்றால் நாமங்கள். தந்தை தன்னுடைய மகனுக்கு உரு கொடுத்தது மட்டும் இல்லாமல் பெயரும் இடுகிறார். நாமகரணம் என்கிற சுப சடங்கானது பிறந்த 11 நாள் பண்ண வேண்டியது. தாய் தந்தை இருவருமாக சங்கல்பித்துக் கொள்ள வேண்டும். இன்ன கோத்திரத்திலே இன்ன நட்சத்திரத்திலே பிறந்தவனுக்கு பெயர் கூட்டுகிறோம் என்று
குழந்தைக்கு பெயரை உச்சரித்த பின்னாலே அபியுதயம் புண்ணியாகம் பண்ண வேண்டும். இது நாமகரணம் என்கிற கர்மா. இது சம்பந்தப்பட்டதாக ஒரு வேத மந்திரம் இருக்கிறது. அதில் பெயர் இடுவதை பற்றி பேசியிருக்கிறது. அந்த மந்திரத்திலே பிதா பெயர் இடுவது போல அந்த பெயர் இடுவது பெருமாளை சேர்ந்தது என்று இருக்கிறது. பிதாவுக்கும் பெருமாளுக்கும் இன்னொரு பொருத்தத்தை புரிந்து கொள்வதற்கு அது பயன்படுகிறது. ஓம் நம பிரதமம் ஜாத வேத பிதா மாதா ச தத்துர்த்யதக்ரே தத்வம் விப்ரஹி புனராமதைதோ சவாஹம் மாம விபராண்யக்னே முதற் காண்டத்திலே வருவது. இதனுடைய அர்த்தம் ஓ ஜாதவேதஸ் என்பவரே, ஜாதவேதஸ் என்று பெருமாளுக்கு பெயர் என்று பல இடங்களிலே காண்கிறோம். இங்கே அக்னிக்கு பெயராக வந்திருக்கிறது. வேத மந்திரங்களுக்கு பல தட்டுகளிலே பல படிகளிலே அர்த்தம் சொல்ல வேண்டும். அக்னி விஷயமாகவும் சொல்லலாம், பெருமாள் விஷயமாகவும் சொல்லலாம். மம பிரதமம் நாம என்னுடைய முதல் பெயரை பிதா மாதாக ததது தாயும் தந்தையும் எனக்கு அக்ரே ஆரம்ப காலத்திலே இட்டார்கள். இது நாமகரணத்தை பற்றி பேசுகிறது. ஆனால் அதற்கு மேலே சொல்கிற விஷயம் புதுசு. அந்த பெயரை நீ தரித்தாயாக, உன்னுடைய பெயரை நான் சூடிக்கொள்ளுகிறேன், அக்னியே நான் திரும்பி வரும் வரை இந்த ஏற்பாடு என்று இருக்கிறது. சதே தொம் விபிருகி என்னுடைய பெயரை நீ சூட்டிக்கொள், தவ அகம் நாம விபராணி உன்னுடைய பெயரை நான் சூட்டிக்கொள்கிறேன் அக்னே அக்னியே என்று இருக்கிறதே. இது என்ன, என் பெயரை நீ வைத்துக்கொள், உன் பெயரை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று என்றால், இந்த பெயர் பரிவர்த்தனை வேறு ஏதோ ஒரு சடங்குக்கு பகுதியாக இருக்கிறது பல வேத மந்திரங்கள் போல இதிலும். ஆனால் பல வேத மந்திரங்களைப் போல இதிலும் கூட ஆழ்ந்த கருத்துகள் பொதிந்திருக்கின்றன. அவற்றிலிருந்து மூன்று கருத்துகள் நமக்கு இன்றைக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியவை. ஒன்று அபரியவசான விருத்தி என்று ஒன்று ஸ்ரீபாஷ்யத்திலே விளக்கப்படுகிறது. அதன்படி எல்லா பெயர்களுமே அந்தர்யாமி வரை பொருள் கொள்ளும், அதாவது பகவானுடைய பெயராக ஆகும். என் பெயரை நீ சூடிக்கொள்ளு என்று ஜாதவேதஸ் என்ற பெயர் கொண்ட பகவானிடம் வேண்டுவது இதை போதிக்கிறது. என் பெயருக்கும் நீ அந்தராத்மாவான நீ வரையில் அர்த்தம் உண்டு என்று. இரண்டாவது விதமான விளக்கம், நாம் பகவானுடைய தொண்டர்கள் என்கிற ரீதியிலே அவனுடைய பெயரை சூடிக்கொள்கிறோம். சவாகம் நாம விபராணி என்பதற்கு இந்த கருத்து கூட இருக்கலாம். நாம வாகனம் என்பது தாசியத்துக்கு ஒரு வெளிப்பாடு, பெருமாளுடைய பெயரை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. மூன்றாவது விஷயம், பகவானுக்கு ஏற்கனவே இந்திரன் அக்னி முதலான எத்தனையோ பெயர்கள் அவருடைய சொந்த பெயர்களாகவே இருந்தவைதான். தன்னுடைய பெயர்களைத்தான் இந்திரன் முதலிய தேவர்களுக்கு அவன் நீ இந்த பெயரை வைத்துக்கொள், நீ இந்த பெயரை வைத்துக்கொள் என்று கொடுத்தான் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணம் விவரிக்கிறது. இந்த ரீதியிலே நமக்கு பெற்றோரிடுகிற பெயர்களும் கூட அவனுடைய பெயர்களாக இருக்கும் என்பது மூன்றாவது கருத்து. இப்படி மூன்று விதமாக பார்த்தால், பெயரிடுபவன் பெயரை தரிப்பவன் அவனே என்று தெரிகிறது. இந்த மூன்றுமே சம்பிரதாயத்திலே முக்கிய கருத்துகளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இப்போது நம்முடைய நோக்கம் வேறொன்றில்லை. என்ன என்றால், பிதா பண்ணுவதை பகவான் பண்ணுகிறார் என்று சொல்வது நோக்கம். தந்தை தனையனுக்கு உருவும் பெயரும் தருகிறார் என்றால் பகவானும் இதை எல்லாருக்கும் தருகிறார் என்று சொல்ல முற்படுகிறோம். உரு என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே ரூபம் என்று பெயர், பெயர் என்பதற்கு நாமம் என்று பெயர். உருவும் பெயரும் தருதல் என்பதே நாம ரூப வியாகரணம் என்று. இது ஒரு கலைச்சொல், ஒரு பரிபாஷையாக இருக்கிறது வேதாந்த சாஸ்திரத்திலே.
நாம ரூபாபியாம் வியாக்கிரியதா என்று உபனிஷத் பதம் இருக்கிறதுனாலே உபனிஷத்திலிருந்து கடன் வாங்கிய பரிபாஷா பதம் இது. ஊழிக்காலத்திலே அதாவது பிரளய காலத்திலே வஸ்துக்களுக்கு ரூபமும் கிடையாது, நாமமும் கிடையாது, அதாவது உருவம் கிடையாது, பெயரும் கிடையாது. சூக்ம தசையிலே இருந்தன, நுண்ணிய நிலையிலே இருந்ததாலே அவை இல்லை என்றே சொல்லத்தகும். பிரளய காலத்திலே வேறு ஒன்றும் கிடையாது, பகவான் ஒருவர் தான் இருந்தார் என்ற உபனிஷத்தாக்கியத்துக்கு அர்த்தமாகிறது. ஆனால் படைப்பு காலத்திலே சிருஷ்டி சமயத்திலே அவற்றுக்கு ஸ்தூல ஆகாரம் அதாவது பருநிலை கொடுத்தான் இறைவன். அந்த சமயத்திலே அவற்றுக்கு வடிவங்களையும் பெயர்களையும் தந்தான். இது அதேதனத்துக்கும் கூட மலை சமுத்திரம் முதலிய வடிவங்களும் பெயர்களும் படைப்பு காலத்திலே இறைவன் கொடுத்தவை. இதன்படி ரூபகரணம் நாமகரணம் என்கிற இரண்டையும் தந்தை மகனுக்கு செய்வதற்கு முன்னோடியாக இறைவன் எல்லாருக்கும் பண்ணி இருக்கிறான். இதனால் இவன் தந்தையாகிறான் என்பது இன்னொரு விதத்திலும் பொருந்துகிறது. இதுவரை மூன்று பொருத்தங்களை கேட்டோம். இறைவனை தந்தை என்று சொல்வதில்லை. எந்த மூன்று என்றால், அவன் உண்டாக்குகிறான் ரட்சிக்கிறான் என்பது ஒன்று, உபதேசங்களை பண்ணுகிறான் என்பது இரண்டாவது, உருவங்களையும் நாமங்களையும் பெயர்களையும் தருகிறான் என்பது மூன்றாவது. நாலாவது முக்கியமான பொருத்தம் உடைமைகளை கொடுப்பதாலும் என்று. தந்தை தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய புத்திரர்களுக்கு பிரித்து கொடுக்கிறார் என்பது தொன்று தொட்டு வருகிற வழக்கம். இதையும் கூட ஒரு வேத மந்திரம் கூறுகிறது. ஓம் பிதாரோ அக்னே தேவாஹ வாமாஹுதயஸ்த்வத்விவாசனாஹ பம்மாமாயுஷா சங்கௌ பத்யேன சுஹிதே மாத்வாஹ. ஓம் என்கிற மந்திரம். இதனுடைய அர்த்தம் அக்னியே அதாவது முன்னே நடத்தி செல்பவனே, தேவர்கள் உன்னை பிதாவாக கொண்டவர்கள், அதாவது தேவர்களுக்கு நீ தந்தை போல் இருந்து காப்பாற்றுகிறாய். இதுக்கு முன் மந்திரங்களே நக பிதா எங்களுடைய தந்தை என்று வந்தது, இதுல தேவர்களுடைய பிதா என்று வருகிறது. சுமார் 300 வருஷங்களுக்கு முன்னே கிறிஸ்தவர்கள் இதை ஆராய்ந்த பொழுது கிறிஸ்துவ மதத்திலே அடிக்கடி பரமலோகத்து பிதா பரலோகத்து பிதா என்று கடவுளுக்கு பெயர் வரும். அதே மாதிரி வேதத்திலேயும் கடவுளை பரலோக பிதா என்று சொன்னதுண்டா என்பதை அவர்கள் ஆராயும் பொழுது நிறைய இடங்களிலே நம்முடைய பிதா என்று இருந்தாலும் சில இடங்களிலே மாற்றும் தேவாக முதலிய இடங்களிலே தேவர்களுக்கு பிதாவாக அவரை சிறப்பித்து கூறுகிறபடியினாலே அவர்கள் பரலோகத்திலே தேவர்கள் என்று சிலரை ஒப்புக்கொள்ளாத போதும் பிதா முதலிய பதங்கள் வாக்கியங்கள் வேறு அர்த்தமாக இருந்த போதும் சில ஒற்றுமைகளை கண்டார்கள் வேத கொள்கைகளுக்கும் கிறிஸ்துவ கொள்கைகளுக்கும். அதில் இது ஒன்று. கிறிஸ்தவ மதத்திலே கடவுளை தந்தை என்று அடிக்கடி குறிப்பிடுவது போல வேதத்திலும் பிதா என்று சொல்லியிருக்கிறது என்று. இப்பொழுது இந்த மந்திரத்தினுடைய மற்ற பதங்களின் அர்த்தத்தை பார்ப்போம். நெருப்பிலே இடுகிற ஹவிஸ்துகளை தேவர்கள் அடைந்து புதிக்கிறார்கள். அந்த காரணத்தினாலே உன்னிடத்திலே ஆகுதிகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் நெருப்பே, நீதான் அவர்களுக்கு ஆகுதிகளை எடுத்து செல்கிறவர். ஸ்வத்விவாசனாக என்று அடுத்த பதம் ஸ்வத்விவாசனாக, அவர்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நீதான் விசேஷமான அர்த்தமானவன் என்று ஒரு அர்த்தம். இதற்கு ரெண்டு கருத்துகள் சொல்லலாம். அவர்களுடைய வாசகங்கள் உன்னை குறித்தவே, அவர்கள் உன்னை பற்றி பேசுகிறார்கள் என்பது ஒன்று, அவர்களை குறிக்கும் வார்த்தைகளும் விசேஷித்து உன்னை குறிக்கின்றன என்பது இன்னொன்று. அவர்களுக்காக ஏற்பட்ட வாசகங்கள் கூட ஸ்வத்விவாசனாக விசேஷித்து பார்த்தால் பகவானையே குறிக்கின்றன.
ஒரு பிதாவானவன் தன்னுடைய சிறுவனுக்கு என்னென்ன பண்ணுவாரோ அதையெல்லாம் எனக்கு நீ பண்ணு என்று கேட்க முற்பட்டு மூன்றை வேண்டுகிறான் பின்பாதியிலே. என்று மூன்றாக பிரித்தோம். ஒன்று ஆயுள், இன்னொன்று கௌ பத்யம் கோக்களுக்கு பத்தியானது கால்நடை செல்வம், மூன்றாவது சுஹிதம் எங்களுக்கு எது நல்ல ஹிதமோ அது. இந்த மூன்றையும் கிடைக்க பண்ணு என்று இந்த மந்திரம் வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் தன்னையனுடைய ஆயுர் ஆரோக்கியத்திலே அக்கறை கொண்டவன் தந்தையானபடியாலே பாலகனுக்கு மருந்து கொடுப்பது முதலாக ஆயுளுக்காகவும் அவன் வேலை செய்கிறான். சொத்து பிரிவினை மூலமாக கௌபத்யம் என்கிற செல்வத்தையும் தந்தைக்கு தருகிறான். மூன்றாவதாக சிறுவனுக்கு தனக்காகவே எது ஹிதம் என்று தெரியாததாலே அவனுக்கு நல்லது எது என்பதை தந்தையானவர் தானே தீர்மானித்து அதன்படி அந்த ஹிதத்தை தம்முடைய புதல்வர்கள் பெரும்படி பண்ணுகிறான். பகவானே தந்தை பண்ணுகிற இந்த மூன்றையும் எனக்கு நீ பண்ணு, அத்தகைய ஹிதத்தையும் கூட எனக்கு கொடுப்பாய் பகவானே என்று வேண்டுகோள் இந்த மந்திரத்திலே. குரு தேவேஷா என்று ஜிதந்தி ஸ்தோத்திரத்திலே புராணத்திலே வேண்டுகொள்ளிருப்பது போல நமக்கு ஹிதம் என்பது நமக்கு தெரியாது, கடவுளுக்கே தெரியும் என்ற கொள்கை புராணங்களிலே பிரசித்தம். வேதத்திலேயும் இதிலே தந்தை தனையின் திருஷ்டாந்தம் கடவுள் பக்தர் என்கிற ஜோடிக்கு பொருந்துகிறது. தந்தை பாலகன், தனையன் பாலகன், கொஞ்சம்தான் வித்தியாசம். பாலகன் என்றால் காப்பாற்றுபவன், பாலகன் என்றால் சிறுவன். பாலகனுக்கே தெரியும் பாலகனுக்கு எது நல்லது என்று. இதே தந்தைக்கு தெரியும் பாலகனுக்கு தெரியும் என்கிற விஷயம் பாலகனுக்கும் தெரிந்திருப்பதால் தந்தைக்கு கீழ்ப்படுகிறான் தனையன். இதே போல பகவான் நமக்கு ஹிதைஷி, அவர் நலம் விரும்பி என்று அறிந்த நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னவற்றையே நமக்கு ஹிதம் என்று ஏற்கிறோம். அவர் சொன்னவை வேதங்களிலே இருக்கின்றன. இது இன்னொரு பொருத்தம் தந்தைக்கும் பகவானுக்கும். ஹிதேஷியாயிருப்பது மட்டுமின்றி அவருடைய சொத்துக்களை எல்லாம் அவர் நமக்கு கொடுக்கிறார், தன்னையே கூட நமக்கு கொடுக்கிறார். இதுவரை நாலு பொருத்தங்கள் கேட்டோம் பகவானை தந்தை என்று சொல்வதற்கு. அடுத்தது ஐந்தாவது, உடனிருந்து உழைத்தலாலும் என்பது. தனையனுடைய சார்பிலே வைதிக கிரியைகளை பண்ணுவது தந்தைக்கு வழக்கம். குறிப்பாக உபநயனத்திலே பெருமாளும் கூட அப்படி நன் சம்பந்தப்பட்ட சம்சாரத்திலே ஹோமம் பண்ணுகிறார் என்கிறது ஒரு வேத மந்திரம் தந்தையையே உவமையாக காட்டி. பெருமாள் ஒரு பெரிய ஹோமம் பண்ணுகிறார். எந்த நெருப்பிலே எந்த வஸ்துவை ஆகுதியாக்குகிறார் என்று கேட்டால் தானே நெருப்பு ஸ்தானத்திலும் ஆகிறார், அதாவது தன்னிடமே ஹோமம் பண்ணி கொள்ளுகிறார். எதை? பிரபஞ்சம் முழுவதையும். எப்போது இந்த ஹோமம் நடைபெறுகிறது என்பதை இந்த மந்திரம் வெளிப்படையாக பேசாவிட்டாலும் நமக்கு புரிகிறது. இது பிரளய காலத்து சம்ஹாரம் என்பது. அவருக்கு பெருமாளுக்கு இங்கே மூன்று அடைமொழிகள் என்பதிலே ரிஷி ஹோதா பிதா என்று. ரிஷி என்றால் கடந்து காண்பவர், தாண்டி பார்க்கிறவர், கிராந்த தர்ஷி. ஹோதா என்றால் ஹோமம் பண்ணுபவர். பிதா என்றால் தகப்பனார்,
பாலகர். பிதாவானவர் மகனை விட தீர்க்கமாக ஆலோசித்து பார்த்து கிராந்ததரிசி ஆகிறார். இதையே இன்னும் பெரிய அளவிலே பண்ணுவதாலே பகவான் ரிஷி என்று சொல்லப்படுகிறார். பிதாவானவர் ஹோமங்களை பண்ணுகிறார் மகனுக்காக ஆயுஷ ஹோமத்திலிருந்து ஆரம்பித்து, இதையே பெரிய அளவிலே பண்ணுகிறார் பகவான். எல்லா சராச்சரத்துக்காகவும் பண்ணுகிறார். பிதாவை போல பகவான் பண்ணுகிற மூன்றாவது காரியம் நிஷசாத என்ற பதத்திலே இருக்கிறது, தானே நின்றான் என்று. ஸ்வயம் கேதவார் என்று பாஷ்யம். தன் சதை ஆடும் என்கிற பழமொழிப்படி தந்தையானவன் தனையனுக்காக நிற்கிறான். மும்மணி சொல்கிறது முந்தி நின்றளித்தல் என்று. அது பகவான் பிரளய காலத்திலே தான் மட்டுமாக நின்று நம்மை தன் வயிற்றில் வைத்து ரட்சிக்கிறார். பிரளய காலே பிராப்தே சதி அஸ்மாகம் பிதா வயம் ஸ்திதவான் என்று சாயன பாஷ்யம் இங்கே. இப்படி எல்லா நிலைகளிலும் நம்மோடு கூடவே துணை நின்று பணியாற்றுகிற தந்தை போலே பகவானும் என்கிறது இந்த மந்திரத்தினுடைய சாராம்சம். இதுவரை பெருமாள் நமக்கு தந்தை என்பதற்கு ஐந்து முக்கிய பொருத்தங்களை பார்த்தோம். முக்கியமான பொருத்தங்கள் இப்பொழுது முடிந்துவிட்டன. இதற்கு மேலும் சில பொருத்தங்களை காண்பிக்கிறது வேதம். அந்த வேத மந்திரங்களையும் சற்று வேகமாக பார்த்து விடுவோம். அவை அவ்வளவு முக்கியமாக நமக்கு தோன்றாமல் இருக்கலாம். ஆறாவது பொருத்தம் பழகுதற்கு எளிமையாகும் என்பது. சிறு குழந்தை வேத்து முகம் பார்க்கும், எளிதிலே எல்லாரிடமும் சுமூகமாக போகாது. மற்றவர்களை புதிய மனுஷர்களை பார்த்தாலே அழும். அப்பாவிடம் மட்டும் சகஜமாக போய் விளையாடும். இந்த வகையிலும் தந்தை போல பகவான் என்பதை வேறொரு சந்தர்ப்பத்திலே மறைமுகமாக தெரிவிக்கிறது இன்னொரு வேத மந்திரம். ஓம் இது பிதேவா என்று ஒன்று சொல்கிறது. பிதா இவ என்று தந்தை திருஷ்டாந்தத்தை காட்டுகிறது. அது எதற்கு திருஷ்டாந்தம் என்பதை பார்த்தால், பகவானை பிதா போல என்று சொல்லவில்லை. சடங்கிலே வருகிற இஷ்டகை என்கிற செங்கல்லை அக்னி சயனத்துக்கு வைக்கிற செங்கல்லுக்கு இஷ்டகா என்று பெயர். அதை பார்த்து சொல்லுகிற மந்திரம் இது. அதை பிதா போல என்று சொல்வதாக தெரிகிறது. ஆகையாலே இந்த மந்திரத்தை இந்த பிரகரணத்திலே காட்டக்கூடாது என்று சிலர் வாதிடுவதற்கு இடம் உண்டு. ஆனாலும் ஒரு தந்தையினுடைய இயல்பு என்ன என்பதை இந்த மந்திரம் சொல்வதை யாரும் ஆட்சேபிக்கப் போவதில்லை. இதே இயல்பு பகவானுக்கும் இருப்பதை வேறு மந்திரத்து வாயிலாக அறிந்து பொருத்தம் காண்பது யுக்தம்தான், உச்சித்தம்தான். ஆதலாலே நாம் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை இங்கு பாஷ்யத்திலே உள்ளபடி பிரஸ்தாபிக்கிறோம். அர்த்தம் எப்படியானால், ஒரு தந்தையானவன் தன் புத்திரனுக்காக எளிதிலே அடையத்தக்கவனோ அதுபோல ஓ இஷ்டகையே நீயும் ஆகு என்று. தக்ஷே என்று ஒரு பதம் இருக்கிறது, தக்ஷ பிதா என்று. வழக்குகளிலே அல்லது செயல்பாடுகளிலே கெட்டிக்காரர்களாக இருக்கிற புத்திரர்களுடைய வீட்டிலே தந்தை எப்படி விரும்பி அமர்கிறாரோ அதுபோல நீ தேவர்களினுடைய மத்தியிலே நிலை பெற்று இருப்பாயாக என்பது மந்திரத்தினுடைய பொய்ப்புடை. ஸ்ரே தக்ஷே தக்ஷ பித இக சீதா என்று. இதிலே நமக்கு இன்றைக்கு இஷ்டகையை பற்றி எதுவும் தேவையில்லை. பிதா புத்திரன் என்கிற சம்பந்தத்தினாலே தந்தையானவன் செய்கிற காரியம் என்ன என்று இந்த மந்திரம் சொல்கிறதே, அது என்ன என்பதை மட்டும் நோக்குவோம். தந்தை புதல்வர்களை கெட்டிக்காரர்களாக வளர்த்து அதிலே வெற்றி கண்ட பின் அவர்களோடு மகிழ்ந்து தம்மவர் என்ற அபிமானத்துடன் கூட ஸ்வே என்கிற பதம் இருக்கிறது இங்கே.
புத்திரனுக்கு அணுக்கராக சுசேவா என்கிற பதம் இருக்கிறது. இங்கே திகழ்கிறார் ஏதி என்று பதம் இருக்கிறது. இங்கே இத்தகைய சம்பந்தம் பகவானுக்கும் நம்மோடு இருக்கிறது என்பதை வேறு சான்றுகள் காட்டும். பகவானும் நம்மை தக்ஷர்களாக ஆக்குகிறார், பகவானும் நம்மை தம்மவராக கருதுகிறார், பகவானும் நம்மோடு உடன் உரைகிறார், பகவானும் அதனாலே விளங்குகிறார் இந்த சகவாசத்திலே என்பதை எல்லாம் சொல்லுகிற வேறு மந்திரம் எது என்றால் இன்னொரு வேத மந்திரம் இப்பொழுது உபனிஷத்திலே இருக்கிறது. ஓம் த்வாசு பர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்கம் பரிஷஸ்வஜாதே தயோரன்யா பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஸ்மன் மன்யோ அப்பிச்சா பசீதி என்று த்வாசு பர்ணா மந்திரம். இந்த மந்திரத்திலே இந்த நாலுமே இருக்கின்றன. நாம் தக்ஷர்கள் என்பதை தயோரன்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி என்கிறது. பெருமாள் நமக்கு தம்மவராக ஏற்றுக்கொள்கிறார் என்பதை சகாயா என்கிற பதம் தெரிவிக்கிறது. அவருக்கு நம்மேல் அபிமானம் இருக்கிறது என்பதை, நாமும் அவரும் ஒரே இடத்திலே வசிக்கிறோம் என்பதை சமானம் விரக்ஷம் பரிஹஸ்வஜாதே என்கிற இரண்டாவது வாக்கியம் தெரிவிக்கிறது. இரண்டாவது வரி நாம் இருக்கும் இடத்திலேயே அவரும் இருப்பது என்கிற அமுக்கத்தை பற்றி. இதனாலே அவர் விளங்குகிறார் என்பது அபிதா கசீதி என்ற பதத்தாலே தெரிகிறது, அவர் திகழ்வது. இவ்வாறாக ஒரு பிதாவை பற்றி ஒரு வேத மந்திரம் கூறிய மூன்று கருத்துகளும் பகவானுக்கு அமைந்திருப்பதாக இன்னொரு வேத மந்திரம் கூறுவதாக நாம் இன்றைக்கு புரிந்து கொண்டோம். பகவான் தந்தை என்பதிலே இன்னும் ஒரு வகையிலே பொருத்தம் உறுதிப்பட்டது நமக்கு. இதுவரையில் ஆறு பொருத்தங்களை பார்த்தோம், ஆறு வேத மந்திரங்களை காட்டி இப்பொழுது ஏழாவது. பற்றுடன் தொடர்வதாலும் என்று குழந்தை எங்காவது வெளியிலே ஓடினால் அதன் க்ஷேமத்திலே அக்கறை கொண்டபடியாலே தந்தையும் பின்னாலேயே ஓடுகிறான். குழந்தை எப்படி வேண்டாவிட்டாலும் கூட இதே ஒரு வேத வாக்கியம் தெரிவிக்கிறது. யதா பிதா புத்திரம் உபதாவதி என்று பகவானும் இப்படியேதான் நமக்கு தெரியாமலே நம்முடன் கூடவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். பிருத்திவியாஹம் திஷ்டன்னே என்றும் குஹாம் பிரவிஷ்டஹவாத்வானௌ என்றும் பலபடியாக சொன்ன கருத்து என்னவென்றால், பெருமாள் நம்மோடு கூடவே இருக்கிறார், நமக்குள்ளேயும் நமக்கு வெளியேயும் இருந்து கொண்டே இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை தனியாக விடுவதில்லை என்பது இது தந்தைக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற ஏழாவது பொருத்தமாயிற்று. மீதமுள்ள மூன்றையும் அவசரமாக வேகமாக பார்த்து விடுவோம். எட்டாவது பொருத்தம் பலபடி காவலாலும் என்பது. குழந்தையை காப்பாற்றுவதற்கு எத்தனையோ விதமான முனைப்புகள் தந்தைக்கு, துணை இருப்பது, நிழல் தருவது, குளிப்பாட்டி விடுவது, பெருநாள் தீர்த்தம் கொடுப்பது, அருகிலே சகஸ்ராமம் ஜபிப்பது என்று இது பலபடியாக இருக்கும் தந்தை குழந்தைக்கு பண்ணுகிற அபிரக்ஷணம் என்று. வெறும் ரக்ஷணம் என்றால் அவன் வாழ்வதற்கான வழிவகுப்பது மாத்திரம், அபிரக்ஷணம் என்றால் பலபடியாலும் காவல் போட்டு தந்தை பண்ணுவது போலே பெருமாளும் நமக்கு அபிரக்ஷணம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறது ஒரு வேத மந்திரம். ஓம் ஆயுர்தா அக்னே ஹவிஷோ துஷாணஹ என்று ஆரம்பித்து பிதேவ புத்ரம் அபிரக்ஷதாதிமம் ஓம் என்று முடிகிறது. ஆரம்பத்திலே அக்னியே, அதாவது முன்னே வழி நடத்தி செல்பவனே, ஆயுளை அளிப்பவனே என்று கூப்பிட்டு, இந்த ஹவிஸிலிருந்து நீ மகிழ்ச்சி பெறு ஹவிஷோ துஷாணஹ என்று சொல்லிவிட்டு கடைசி வரியிலே பிதேவ புத்திரம், ஒரு தந்தையானவன் புத்திரரை நாலா பக்கத்திலும் காப்பாற்றுவது போல அபிரக்ஷதாதிமம் இந்த யஜமானனை நீ காப்பாற்ற வேண்டும் என்று.
இந்த மந்திரத்திலே நேரடியாகவே பகவானை தந்தை போல என்று சொல்லிவிட்டதாலே போன தடவை போல வேறு மந்திரம் தேடி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நாலா பக்கத்திலும் பகவான் நம்மை வேறு வேறு தேவர்களுடைய ரூபத்திலே நின்று கொண்டு காப்பாற்றுவது என்பது வேறு பல இடங்களிலும் உண்டு. உதாரணமாக நாம் தினந்தோறும் அனுசந்தித்து வருகிற துவாதச நாம பஞ்சர ஸ்தோத்திரம் இருக்கிறது. புரஸ்தாத் கேசவ பாது என்று ஆரம்பிக்கிறது. பகவானுடைய கேசவாதி வியூக மூர்த்திகள் நம்மை எல்லா திக்குகளிலும் காக்க வேண்டும் என்றல்லவா அதிலே வேண்டுகிறோம். ஆனால் இன்றைய உபன்யாசத்திலே எல்லா மேற்கோள்களும் வேதத்தில் இருந்தே தரும்படியாக இதுவரை அமைந்துவிட்ட காரணத்தாலே இதற்கும் வேத மந்திரத்தையே காட்டுவது தகும் கவசம் போல நின்று பகவான் நம்மை பல பக்கங்களிலும் நின்று காட்டினான் என்று. அதற்காக இதோ ஒன்று, ஜௌஸ்தே பிருஷ்டகம் ரக்ஷது வாயுரு அஸ்வினௌ சனந்தயந்தும் சவிதாபிரக்ஷது ஆவாச சத்பரிதான ப்ரஹஸ்பதி விஸ்வே தேவா அபிரக்ஷந்து பஷ்டாதே என்று ஒரு மந்திரம். இன்னொரு மந்திரம், விஸ்வஜனஸ்ய சாயாசி சர்வதோ மா பாஹி என்கிறது. இந்த மந்திரங்களை கவனித்தால் முதல் மந்திரத்திலே முதுகை ஒரு தேவதை மூலமும் தொடைகளை இன்னொரு தேவதை மூலமும் குழந்தையை ஒரு தேவதை மூலமும் பின்பகுதியை இன்னொரு தேவதை மூலமும் இப்படியெல்லாம் காப்பாற்றும்படி பகவானை வேண்டுகிறோம். இதில் சொன்ன வாயு சவிதா முதலிய பதங்கள் நேரடியாகவே பரமாத்மாவை குறிக்க வல்லவை. அந்தந்த தேவதைகளினுடைய அந்தரியாமி என்ற முறையிலும் பரமாத்மாவை போதிக்கும். பகவான் நாலா பக்கங்களிலும் வெவ்வேறு வடிவில் இருந்து கொண்டு ரட்சணம் பண்ணுகிற கருத்து வேதத்திலேயே இருக்கிறது. இது பிற்காலத்திலேயே நிறைய கவச ஸ்தோத்திரங்கள், கருட கவசம், வராக கவசம், ஸ்கந்த கவசம், ஹயக்ரீவ கவசம் இத்தியாதியாக பலவும் தோன்றுவதற்கு மூலமாகிய வேத மந்திரம் இது. அது இருக்கட்டும், பகவானும் தந்தை போல என்பதற்கு அபிரக்ஷணம் பண்ணுவது என்கிற பொது காரியம் இன்னொரு பொருத்தத்தை கொடுக்கிறது. விஸ்வஜனஸ்ய சாயாசி சர்வதோ மா பாஹி, எல்லா விதமாகவும் நம்மை காப்பாற்றுபவன் பிரம்மா. அடுத்தது ஒன்பதாவது பொருத்தம், பரிகரியை ஏற்பதாலும் என்று. பித்ரு சுஷ்ரூஷை பண்ணுவது நம் கடமை, நம்முடைய பணிவிடைகளை ஏற்பது தந்தையினுடைய இயல்புகளிலே ஒன்று. வேதம் சொல்கிறது, ஓம் புத்திர பிதரா விசரன்னு பாவசி உபே பிரணக்ஷிரோதசி என்று. இங்கே பாக்கியம் பரிசரணே திருஷ்டாந்தா, யதா லோகே சாஸ்திரீய மார்க்கேண அனுஷிஷ்ட பரிசரதி தத்வத் சமீபமாகத்ய ரக்ஷதி உபே ரோதசி ஸ்பிருஷ்வா சம்பூர்த்திமபி கரோஷி என்று. இதை கூர்ந்து கவனித்தால் இதிலே தந்தையாக பகவானை கூறவில்லை, மாறாக பகவானை புத்திரன் போல வர்ணிக்கிறது. அப்படியானால் இங்கே இன்றைக்கு நான் அந்த வாக்கியத்தை காட்டுவானேன் என்று கேட்டால் இது தந்தைக்கு இன்னொரு இயல்பை காட்டுகிறது. அதே இயல்பு பகவானுக்கு இருப்பதை வேறு சான்றுகளின் மூலம் அறிந்து கொண்ட பிறகு இதை ஒன்பதாவது பொருத்தமாக ஏற்கலாம் என்பது. கடைசியாக பத்தாவது, பரிசுகள் தருவதாலும் என்பது. புத்திரனை உற்சாகப்படுத்துவதற்காகவும் நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்காகவும் தந்தையானவர் அவ்வப்போது பரிசுகள் உபாயனங்கள் தருவதுண்டு. இது பற்றியும் ஒரு வேத மந்திரம் இருக்கிறது, ஓம் சனஸ்பிதே வசுனவேக்னே சூபாயனோ பவ ததஸ்வானஸ்வஸ்தயே என்று.
இது நேரடியாகவே பகவானை தந்தை போல என்கிறது. சஹ நஹ பிதா இவ, அவன் நமக்கு தந்தை போல என்று சொல்லுகிற காரணம் மட்டும் இதுவரை கேட்ட ஒன்பது காரணங்களிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. இங்கே சூபாயனஹ என்பதை காரணமாக சொல்கிறது. சு உபாயனஹ என்று பிரிக்க வேண்டும். உபாயனம் என்றால் பரிசு பொருள், காணிக்கை. பெரியோருக்கு உபாயனமாக இருந்தால் அதை காணிக்கை என்கிறோம், சிறியோருக்கு உபாயனமாக இருந்தால் அதை பரிசு என்கிறோம். இங்கே தந்தை புத்திரனுக்கு உபாயனம் கொடுத்ததாக சொல்லி இருக்கிறது, அதனாலே இது பரிசு. பெரும்பாலும் நமக்கு அவ்வப்போது சிறு சிறு பரிசுகளை தருவதுண்டு. தேகி மேதாமிதே என்கிற வேத வாக்கியப்படி கொடுக்கல் வாங்கல்கள் உண்டு. பிரஜாம் புஷ்டிமசோதனம் என்று வேத வாக்கியம் சொல்வது போல நமக்கு நம்முடைய வேள்விகள் மூலமாக எல்லா பலன்களையும், சின்ன சின்ன பலன்கள் உள்பட எல்லாவற்றையும் தருகிறவர் பெருமாள் தான். சூபாயனக என்பதற்கு நல்ல காணிக்கை கொண்டவன் என்றோ அல்லது வேறுமார் விதமாக எங்களுடைய காணிக்கைகளை நல்லவையாக்கி ஏற்றுக்கொள்பவர் என்றோ இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம். அன்பகிருதம் பக்தியா என்றபடி எங்கள் உபாயனம் எப்படி இருந்தாலும் அதை சூபாயனமாக ஆக்கிக் கொள்கிறான் பகவான். எங்கள் க்ஷேமத்துக்காக நீ சேர்ந்திரு என்கிற பிரார்த்தனையுடன் இந்த மந்திரம் முடிகிறது. அதனாலே இந்த இரண்டாவது கருத்தே சரசமாக தெரிகிறது. எங்களுடைய க்ஷேமத்துக்காக நீ சூபாயனமாக வேண்டும். இதுவரை பத்து காரணங்களை வேதமே காட்டி பகவானை தந்தை போல என்று விளக்கியதை கேட்டு மகிழ்ந்தோம். வேத மந்திரங்கள் இன்னும் நிறைய இதே போல இருக்கின்றன. ஆனால் நமக்கு இப்போது இன்றைக்கு இவ்வளவே போதும் என்று நிறுத்திக் கொள்ளலாம். அடுத்த வாரம் தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின் என்பதிலே மேலும் பல கருத்துக்களை கேட்போம். சீரார்த்தூ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.